வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது முருங்கைக்காய் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிளெயின் சாதத்தில் கூட அந்த தொக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். இப்போ அந்த முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த முருங்கைக்காய் பொரியலுக்கு தாளிப்பு வடகத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வடகம் பொரியட்டும். வடகலைனா கடுகு சீரகம் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுலேயே நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தொக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம். நான் 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், பெரிய சைஸ் பூண்டு, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கூட ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி மேஷாகி நல்லா வதங்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷாகி வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மசாலா எல்லாமே பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், 1-2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன், பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம முருங்கைக்காவை 1-2 நிமிஷம் இந்த மசாலாவில் வதக்கிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நான் வேக வைக்கல, பச்சை தான் சேர்த்துருக்கேன், அதனால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் வேக வச்சு எடுத்து செஞ்சோம்னா தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஏறிருக்கும். முருங்கைக்காவில் உப்பு, காரம், தக்காளியோட புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் நல்லா ஏறி முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி இடையில நடுவில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி நம்ம அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அடி பிடிச்சிரும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. முருங்கைக்காலாம் வெந்து வந்துருச்சு பாருங்கள், தண்ணியும் நல்லா கொஞ்சம் வத்தி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கூட நிறுத்திக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்க போகிறேன். அப்புறம் நான் ட்ரை பண்ணிட்டேன் பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்காய் பொரியல். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ருசியான இந்த முருங்கைக்காய் பொரியல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.